பர்வதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை தான் எடுத்து போடுறேன். நிறைய பேர் வந்து மூட்டு வழியில் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் அவசியம் அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க. இந்த மருந்து வந்து தெய்வீக மூலிகை மருத்துவம் அப்படின்னு தான் சொல்லணும். இனி வரும் காலங்களில் தெய்வீக மூலிகை மருத்துவம் ஒவ்வொரு மூலிகை என்னென்ன வேலை செய்யுது, அது எப்படி சாப்பிட்டா அந்த நோயிலிருந்து நம்ம விடுதலை ஆகலாம் அப்படின் மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறேன். ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டு மூட்டு வலியை பற்றி சொல்லலாமே. இதில் வந்து என்னென்னா மூட்டு வலின்பது மூட்டுகளில் உள்ள பகுதிகளாக அதை மூட்டு அந்த பகுதியில் உள்ள ப்ராசஸ்னால் இடுப்பு கால் மூட்டு கணுக்கால் தோள்பட்டை முழங்கை மணிக்கட்டு கால் விரல் கை விரல் அதேமாதிரி அப்படியே எங்கெங்கெல்லாம் ஜாயிண்ட்டு ப்ராசஸ் ஆகுதோ அங்கெல்லாம் வலி வரும். சரி, இது வந்து என்னென்னா நிறைய அந்த மூட்டு வலிக்கு நிறைய வந்து நம்ம டாக்டருக்கு வந்து நிறைய ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு ஈஸியான விஷயம் ஃபாலோ பண்ணலாமே. மூட்டுகளில் வலியோ வீக்கமோ ஒரு சிலருக்கு வந்து இருக்கும், ஒரு சிலருக்கு இல்லாமல் வலி இருக்கும். சரி, இது மூட்டில் எத்தனை வகையாக இருக்குது அப்படின்னா வந்து வாத மூட்டு வலி, பித்த மூட்டு வலி, கப மூட்டு வலி, இதய கீழ்வாழ் மூட்டு வலி, மேக கீழ்வாழ் மூட்டு வலி, இதுமாரி ப்ராசஸில் தான் இந்த மூட்டு வலி வருதான். வாத மூட்டு வலினா வாழ்வுப்பொருள் அதிகமாக உண்பதால் உண்டாகும் வாழ்வுப்பொருள், பயிர் வகைகள், பருப்பு வகைகள், கிழங்கு வகைகள் இது சாப்பிட்டதுனால வந்திருக்கோம் அப்படின்றாங்க. பித்த மூட்டு வலினா பித்தத்தை அதிகப்படுத்தும் உணவுப் பொருட்களான அதிகம் உண்பதால் உண்டாகும் டீ காப்பி மது காரமான உணவு வகை, இது பித்தத்தால் வந்து ப்ராசஸ் ஆகுமா. கப மூட்டு வலி என்னென்னா கபக்குற்று மிகுதியான உணவுப் பொருட்கள் அதிகமாக உண்பதால் கப மூட்டு வலி உண்டாகும். இனிப்பு பண்டங்கள் தயிர் இறைச்சி நெய் வெண்ணெய் அப்படின்னு. இதய கீழ்வாழ் மூட்டு வலி அப்படின்னா இதய நோய்கள் கிருமியில் தாக்குவதால், இதயத்தில் கிருமியில் தாக்குவதனால இதய மூட்டு வலி உண்டாகிறது. இதனால் ஜுரம் முழங்கால் மூட்டு வலி வீக்க வலி சூடு போன்றவை தோன்றும். மேக கீழ்வாழ் மூட்டு வலி அப்படின்னு மாதிரி விலைமாதர் உறவால் நோய்க்கிருமிகள் உடலில் பரவி மூட்டுகளில் பாதிக்கப்படுது. இதனால் வந்து மூட்டுகளிலிருந்து சீப்பிடித்தல் வந்து வீக்கம் வலி குத்தல் குடைச்சல் இதுமாதிரிலாம் இருக்கும். இதில் வந்து குறிப்பாக எல்லாமேங்க மூட்டு வலி வந்து ப்ராசஸ் ஆகிறதுக்காரமே நம்ம பயிற்சி பண்ணுறதில்லை. எல்லா பொருளுமே வந்து பயிற்சி பண்ணணும். அசைச்சா மட்டும்தான் சூப்பராக சுபிட்சமாக இருக்க முடியும். சரி, இது என்னதான் வந்து ஒரு சிலருக்குலாம் மூட்டுகளில் வலி வீக்கம் மூட்டுகளில் பகுதியில் வந்து சிவந்து காணப்படும், இடை குறைதல், காய்ச்சல், சோம்பல், களைப்பு போன்ற ஏற்படும், மூட்டு வலியில் உள்ள இடத்தில் வந்து குறைந்த 6 வாரத்துக்கு மேலாக வீக்கம் குறையாமல் இருக்கும், மூட்டு வலி இருக்கும் இடத்திலிருந்து அடுத்து மூட்டு பகுதியிலிருந்து பரவியை கொண்டே இருக்கும், மூட்டு வலியின் காரணமாக தசைகள் சக்தி குறைதல் மற்றும் தசைகள் தேய்ந்து போதல் அப்படின் மாதிரிலாம் ஒரு ப்ராசஸ்ஸு, மூட்டு வலி முற்றிய நிலையில் மூட்டுகளை நீட்ட மடக்க இயலாமை அப்படி மாதிரி ஒரு ப்ராசஸ் ஆகும். இது வந்து நிறைய அப்படியே உங்களுக்கே தெரியும் மூட்டு வலி எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு. ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரேனே, மூட்டு வலி இருந்துச்சுன்னா இந்த சொல்கிற போகிற மூலிகை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாவே அதுலேருந்து நீங்கள் விடுதலை ஆகிடுங்க. வேப்பலை, துளசி, வாதநாராயணன், முடக்கத்தான், முருங்கை இலை, அத்தி இலை, வில்வவிலை, வெந்தயம், கடுக்காய், வளாரை இதை பொடி செஞ்சுக்கின்னு டெய்லி வந்து காலையில் மாலையை வந்து உணவுக்கு முன்பாக வெறு வயிற்றிலே சொல்லியிருக்குது. ஒரு ஒரு டீஸ்பூன் காலையில் நோய் தரத்துக்காட்டி ஃபாலோ பண்ணுங்கள், உங்களை விட்டு ஓடிவிடும் அவ்வளோதான். அடுத்தது வந்து இந்த எண்ணெய் ஒரு ப்ராசஸ் இருக்குது. வேப்ப எண்ணெய் பியூராக இருக்கணும், விளக்கெண்ணெய் பியூராக இருக்கணும், தேங்காய் எண்ணெய் பியூராக இருக்கணும், எல்லாம் 50-50 ml. வேப்ப எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் 50-50 ml முக்கூட்டு சிகிச்சை இது முக்கூட்டு கலவையாக கலந்துட்டு உணவுக்கு முன் 1 மணி நேரம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் என்ன பண்ணணும் வந்து தினமும் காலை உணவுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்பாக வந்து 1 டீஸ்பூன் இந்த எண்ணெய் உள்ளு குடிக்கணும். அப்புறம் என்ன, இந்த மூட்டு வலி வர்றதுக்கு காரணம் நிறைய காரணம் இருக்குது. ஒரு சிலரை என்ன பண்ணுங்க, வெயிட் அதிகமாக இருக்கும், அந்த வெயிட்டு மூட்டு தாங்கும், அப்படியே வந்து அந்த கால்சியம் சத்து குறைவந்துச்சுன்னா பெண்டு ஆகும், எலும்பே பெண்டு ஆகும். எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான காரணமே என்னென்னா பயிற்சி இல்லாமல் தான் இந்த மூட்டு வலியெலாம் வர்றது. மூட்டு வலியாகட்டும், கை கால் வலியாகட்டும், இடுப்பு வலியாகட்டும், தோள்பட்ட வலியாகட்டும், எல்லாம் ஜாயிண்ட் ஜாயிண்ட் தானே பாருங்கள், மடக்கலாம் அப்படிங்க பாருங்கள், இது ப்ராசஸ் இதெல்லாம் ஜாயிண்ட்டு. அதேமாரி வந்து இங்கே ஜாயிண்ட்டு, இந்த தோள்பட்டு ஜாயிண்ட்டு, இந்த கழுத்தெல்லாம் பாருங்கள், எல்லாம் வந்து ப்ராசஸ்ஸாக. அதேமாதிரி காலில் வந்து அப்படியே ஒரு ஸ்டெப்பாக பாதத்துலேருந்து அப்படியே வந்தோம்னா எங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்குதோ அங்கெல்லாம் வலி வரும். ஆனால் ரொமோட்டிக் ஆர்த்ரோட்டிக் பெயின் வராமல் நம்மளை பாதுகாத்து
இந்த மூட்டு வலி வரத்துக்கு காரணமே நிறைய நிறைய சொல்கிறேன், நிறைய இன்ஸ்டே எடுத்து வச்சுருக்கிறேன். இது என்ன ப்ராசஸ் என்ன நிறைய ஓலைச்சூடலாம் பார்த்துட்டு அதை எழுதி வச்சு தான் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணணும். இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணினாவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். மூட்டில் வந்து வீக்கம் வச்சுன்னா அந்த சுக்குத்தூளை வந்து நல்லா வந்து தண்ணியில் குறைச்சிட்டு அந்த மூட்டு மேலே தடவுனாவே அந்த வலி போகும் அப்படின் மாதிரி ஒரு ப்ராசஸ்ஸு. இது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லை. உணவு முறை மட்டும் வந்துங்க, காலை உணவு மட்டும் வந்து எப்பயுமே வந்து பழங்கள் காய்கள் ஜூஸ் அதே மாதிரி வந்து வெஜிடபிள் சால்ட் ஃப்ரூட் எதனா பண்ணிங்க. ரெண்டு வேளை உணவு வந்து என்ன பண்ணோம், வந்து சமைத்த சைவ உணவுகள் என்பது வந்து ராகி கோதுமை பார்லி இது இருந்தால் போதும், கொஞ்சம் அரிசி ஐட்டெலாம் குறைச்சிங்க அப்படின்னு தான் சொல்லணும். யாருக்காவது மூட்டு வலி இருக்குதா? வலி இல்லாத வீடு இல்லை. வாழ்க்கையில் வந்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமோ இல்லையோ, வலி இல்லாத இடமே இல்லை வீடே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உணவு 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 உடை பழக்க வழக்கங்கள் அப்படி மாதிரி சொல்கிறேன். உங்களுடைய பழக்க வழக்கத்தில் நீங்கள் எப்போ நீங்கள் மாறினீங்களோ அப்போ எல்லா நோயும் வருது. வரத்துக்கு முன்னாடி தான் நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணோம், வந்துட்டு பிறகு இதை ஃபாலோ பண்ண நல்லது. அவசியம் அந்த சொல்லியிருக்கிற இல்லையா, அந்த மூலிகைலாம் பக்கங்க, அதான் தெய்வீக மூலிகை மருத்துவம். ஏன் அப்படின்னா ஒரு ஒரு மூலிகையும் ஒரு ஒரு தெய்வத்துக்கு வந்து ப்ராசஸ் ஆகும். வேப்பலையா சக்திக்குரியது, வில்வமா சிவனுக்குரியது, துளசியா திருமலுக்குரியது. அதனால தான் திருப்பி சொல்கிறேன், வேப்பலை துளசி வாதனோராயின்னு ஒரு இலை இருக்குது, முடக்கத்தான ஒன்று இருக்குது, முருங்கை இலை, முருங்கை இலை இல்லாத மூலிகையே இல்லை அப்படின்னு சொல்லுவேன் நான். அத்தி இலை, வில்வம், வெந்தயம், வெந்தயத்தை மட்டும் என்ன பண்ணுங்க முளை கட்டிட்டு அழகாக வந்து ஃபாலோ பண்ண ஒன்றும் நல்லாயிருக்கா. கடுக்காய், வல்லாரை இது எல்லாமே வந்து பொடியாக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. டெய்லி ஒரு டீஸ்பூன் வந்து உணவுக்கு முன்னே வந்து காலையிலையும் மாலையிலையும் வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது எப்பேற்பட்ட மூட்டு வலியாக இருக்கட்டும், கை கால் மூட்டு வலி வரத்துக்கு காரணமே வந்து நிறைய வந்து உங்களுக்கு சொல்லியாச்சு. ஏன்னா ஒரு பேஸ் வந்து பிரிச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்து மூட்டு வலி வந்து பசை குறைவால் வலி வரும். ஒரு என்ன பண்ணுவோம் டாக்டரு, அது வந்து எலும்பு வளர்ந்துருச்சு, அங்கே பசை குறைவாக இருக்குது, ஜவ் பிரச்சனையாக இருக்குது, நிறைய அப்படியே சொல்லலாம். அவசியம் வந்து நீங்கள் புதுப்பிச்சிங்களேன். இது வந்து என்னென்னா வந்து வாத முட்டு வலி, பித்த முட்டு வலி, கப முட்டு வலி, இதய கீழ்வாழ் முட்டு வலி, மேக கீழ்வாழ் முட்டு வலி வலி. இப்போ வந்து என்னென்னா இதை பார்க்குறவங்க எல்லாம் மூட்டு வலி இருந்து விடுதலை 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 இப்படி தான் இந்த எபிசோடு போடுறேன். அவசியம் இதை பார்த்துட்டு நிறைய பேருக்கு அனுப்புங்க, அவங்க நல்லா இருக்கட்டுமே. நிறைய பேர் வந்து பணத்தை விரயமாக்குறாங்க. இந்தாண்டை வந்து நான் டாக்டரை பார்த்தேன், இதே எக்ஸ்ரே எடுத்தேன், இஜி சேர்த்தேன், சிடி ஸ்கேன் எடுத்தேன், அதே எடுத்தேன், இதே எடுத்தேன், எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு ரிசல்ட் வருது, அப்போ எனக்கு வலி போகலை. ஆனால் எனக்கு வந்து வருது, எந்த மெடிசன் எடுத்தாலும் எனக்கு செட் ஆகலை, மாத்திரை சாப்பிடும்போது மட்டும்தான் எனக்கு நல்லா இருக்கிறேன், திருப்பி வந்து ஃபால்ட் ஆயிடுறேன் அப்படின் மாதிரி. அவசியம் இந்த மூணு எண்ணெயை பற்றி சொல்லியிருக்கிறேன், வேப்ப எண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய் 50-50 ml சமமாக கலந்துட்டு அழகாக வந்து உணவுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து உள்ளே குடிச்சிருங்க, சூப்பராக இருப்பீங்க. ஒரே ஒரு விஷயம், கொஞ்சமாவது உங்கள் உடம்புக்கு நீங்கள் பயிற்சி கொடுங்களேன். அப்படியே இருந்துச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாதுங்க. நிறைய பேர் பாருங்க, நீங்கள் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களாம் பார்த்தா முதுகு தண்டில் பால்ட்டுன்றாங்க, இடுப்பு இல்லை பால்ட்டுன்றாங்க, வலின்றாங்க. எந்த ஒரு பொருளுமே வந்து இறக்கத்தோடு ப்ராசஸ் இருக்கணும். அதனால் உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த பயிற்சி ஃபாலோ பண்ணுங்கள். அவசியம் கைப்பயிற்சி, கால் பயிற்சி, உடல் பயிற்சி, இது சூப்பரான ஒரு பயிற்சி இல்லையா? ஒரு சிம்பிளான மெத்தேடு தான். இந்த விரலை வந்து 10 times அப்படியே வந்து ப்ராசஸ் ஆகினாவே பயிற்சி ஆயிடுச்சு. இது அப்படியே வந்து அப்படி 10 times சொன்னால் பயிற்சி ஆயிடுச்சு, சுத்தினாவே போதும். அப்புறம் அப்படியே வந்து எங்க வாழ்க வளமுடலாம் நிறையவே சொல்லியிருக்கிறேன், வேதாந்தி மகரசி அதை ஃபாலோ பண்ண நல்லத்தானே. அதாவது ஒரு 10 times அப்புறம் 10 right லெஃப்ட் டைம் அப்படி சுற்றுங்க. இடுப்பு வந்து நல்லா வந்து கிரைண்டர் எப்படி ப்ராசஸ் அதே மாதிரி ஆட்டுங்க. மூட்டை அதே மாதிரி கையில் வச்சு இன்னும் முடிஞ்சு அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் உக்காந்துட்டு கால் மேலே போட்டுட்டு பாதத்தை வந்து அப்படியே ப்ராசஸ் போதாதாங்க. பயிற்சி முயற்சி சக்சஸ் இதுதான் வந்து லைஃப் சக்சஸ்னுடைய ஒரு தாரக மந்திரம். அவசியம் இந்த எபிசோடை பார்க்குறவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணதெல்லாம் பண்ணி வச்சுங்க, இது நிறைய பேருக்கு அனுப்புங்க. வாழ்க்கையில் வந்து நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல், வேறு எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லைங்க. வருமுன் காப்போம் அவ்வளோதான். நமக்கு யாரும் உதவியெல்லாம் செய்ய மாட்டாங்க, நமக்கு நம்ம தான் உதவி செய்யணும். உடல் தாங்க கடவுள்னே சொல்லுவேன் நான். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லைன்னு சொல்கிறவங்க, மனசு வரத்து சஞ்சல பரத்த காரணமே ஏதோ வந்து உங்களை நோய் தாக்குதுன்னு அர்த்தம், இது வந்து கெட்ட சக்தி உங்களை வந்து ப்ராசஸ் ஆகுதுன்னு அர்த்தம். மனம் கெட்டு போனால் உடல் கெட்டு போகும், உடல் கெட்டு போனால் மனம் கெட்டு போகும். இது எல்லா ப்ராசஸ் ஒன்றோடு ஒன்று மிங்கிள் தானுங்க. அதனால் அவசியம் ஃபாலோ பண்ண நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து இதுக்கு தனி ஆயில் இல்லைங்க, இப்போ வந்து வாத நாராயணன் முடக்கத்தாந்தி மாதிரி வந்து ஒரு ஹெர்பல்லாம் எடுத்து அதை ஆயில் வந்து ப்ராசஸ் பண்ணி அதையும் தயாரித்து
நிறைய பேருக்கு அனுப்பி இருக்கிறோம். நீங்கள் செஞ்சு ஃபாலோ பண்ணுவீங்க. ஏன்னா அந்த பியூர் நல்லெண்ணெயில் வாதநாராயணன், முடக்கத்தான், பூண்டு, மிளகு, இது எல்லாம் எல்லோருடைய ஏற்பலம் என்னெல்லாம் உங்களுக்கு ஏற்பலம் தெரியுமா, எல்லாத்தையும் போட்டு காய்ச்சிங்க. பக்குவமாக காய்ச்சிட்டு அழகாக வந்து முக்கூட்டு எண்ணெய் அந்த வேப்பெண்ணெய் கலங்க, விளக்கெண்ணெய் கலங்க, நான் எல்லாம் நான் நைஸாக இருக்கட்டும். அவசியம் வாரத்துக்கு ஒரு முறையாவது வந்து எண்ணெயில் போட்டு குளிக்கணும் நம்ம. ஏன்னா பாடி ஹீட்டு ஓவர் ஆகுது, அதையெல்லாம் வந்து சரிப்படுத்தணும். யாரும் செய்யறதில்ல, அவசியம் இதை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. தெய்வீக மூலிகை மருத்துவம், இதை தவிர வேறு எதுவும் இல்லை. இதையே கேப்சலாக போட்டு இதை சாப்பிட்றா நீங்கள் சைக்காலஜி பிரகாரம் அப்படியே சாப்பிட்டது பண்ணணும். ஏன்னா சத்தான உணவு சாப்பிட்ணும், சத்தான பழக்க வழக்கங்கள் வந்து ப்ராசஸ் ஆகணும். மனசை வந்து சஞ்சலம் வச்சுக்காதீங்க, சூப்பராக சுபிச்சமாக வச்சிங்க. வந்துட்டோம், போக போகிறோம். இதான் பிக்ஸு, என்னென்ன நடக்கிற எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டு போகணும். அதனால தான் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க. கடவுள் உன்னை வாட்ச் பண்ணுகிறார், கடவுள் உன்னோடு வழி நடத்துகிறார். வேற ஒன்றும் சொல்ல மாதிரி இல்லை. இந்த எபிசோடை பார்க்குறவங்க, கேட்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாமே நல்லா இருக்கணும். அவசியம் மூட்டு வழியிலிருந்து விடுதலை. ஏன்னா இது பவுடராகவும் கிடைக்கிது, ஆயிலாகவும் ப்ராசஸ் பண்ணுறோம். நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். கிடைக்கிதுன்னு சொல்கிறது வந்து முடியாதவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், கொடுக்குறோம் அப்படின் மாதிரி ஒரு ப்ராசஸ்ஸு. நீங்கள் முடியும் அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். கடுக்காய் சாப்பிட்டால் மிடுக்காய் இருக்கலாம்னு சொன்ன தனிப்பட்ட கடுக்காயும் போட்டிருக்கிறேன். இது கடுக்காயும் மெங்கல் ஆகுது. வாதநாராயணக்கிற முடக்கத்தான்கிற வேப்பலை, வெல்வம், துளசி, கடுக்காய், வல்லாரை சூப்பராக வேலை செய்யுங்க. நல்லாயிருக்கு. நீங்கள் பாருங்கள், முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த எண்ணெயை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. வழியிலிருந்து விடுதலை, வாழ்க்கை பிரச்சனையிலிருந்து விடுதலைன்னு சொல்லுவேன் நான். எல்லாம் நல்ல இறைவன். இந்த எபிசோட பார்க்குறவங்க, கேட்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும். ஹரி ஓம் தத்தன். நமச்சிவாயம், நமச்சிவாயம், நமச்சிவாயம்.